வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் மதுசினி. பிரதான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச செயலகத்திற்குள் புதிய கிராம சேவகர் பிரிவுகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை மக்கள் அபிப்பிராயங்களின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்படுவதாக பிரதேச செயலாளர் திருமதி சுபாஷினி மதியழகன் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு இரண்டு நடைமுறைகளை பின்பற்றப் போவதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையை அபிவிருத்தியின் பக்கம் திருப்ப வேண்டுமென்றால் அதில் சர்வதேச முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்ள வேண்டியது அத்தியாவசியமானது என முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகிய மேலும் 6 பேரை காப்பாற்ற முடியவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச செயலகத்திற்குள் புதிய கிராம சேவகர் பிரிவுகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை மக்கள் அபிப்பிராயங்களின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதேச செயலாளர் திருமதி சுபாஷினி மதியழகன் கூறியுள்ளார். கோப்பாய் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கோப்பாய் பிரதேச செயலகத்தை இரண்டாக பிரிப்பதற்கு நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் கிராம சேவையாளர் பிரிவுகளை அதிகரிக்காவிட்டால் பிரதேச செயலகத்தை இரண்டாக பிரிக்க முடியாது. எனவே அதற்காக பொதுமக்களின் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. மேலும் பிரதேச ரீதியாக ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் பொதுமக்களின் அபிப்பிராயங்களை அறிவதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் பொதுமக்கள் சில கிராம சேவையாளர் பிரிவுகளை பிரிப்பதற்கு விருப்பம் தெரிவித்த நிலையில் சில கிராம சேவையாளர் பிரிவுகளை பிரிக்க விருப்பமில்லாத நிலையும் காணப்படுகின்றது. ஆகவே தற்போது இடம்பெற்று வரும் விடயத்தில் மக்களுக்காக மக்கள் தமது விருப்பங்களை தெரிவிக்க முடியுமே தவிர அது இறுதி முடிவு அல்ல எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லண்டனிலும் ராஜதந்திர வட்டாரங்களிலும் மிகுந்த சர்ச்சைக்குள்ளான பிரியங்க பெர்னாண்டோவை இலங்கைக்கு வரவழைத்த ஸ்ரீலங்கா ராணுவ தலைமை அவரை ஸ்ரீலங்கா ராணுவத்தின் 58வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் தர பதவி நிலைக்கு உயர்த்தி இருந்தது. லண்டனில் ஸ்ரீலங்கா தூதரகத்திற்கு முன்பாக 4/2/2018 அன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தமிழ் மக்களை பார்த்து கழுத்தில் கையை வைத்து உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக பொருள்பட சைகை காண்பித்த பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவுக்கு சற்று முன்னர் ஸ்ரீலங்கா ராணுவ தலைமையகத்தின் பணிப்பாளர் பதவி நிலையான மேஜர் ஜெனரல் தர பதவி வழங்கப்பட்டதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய நீதிமன்றில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட அவருக்கு தற்பொழுது மற்றொரு பதவி உயர்வாக ஸ்ரீலங்கா ராணுவ தலைமையகத்தின் பணிப்பாளர் பதவி நிலையான DGGS பதவி வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு இரண்டு நடைமுறைகளை பின்பற்றப் போவதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதேவேளை தனிமைப்படுத்தலுக்கான ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படும் நபர்களிடமிருந்து அறவிடப்படும் கட்டணத்தை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் இரண்டு முறையின் கீழ் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவர். ஆகவே அரசாங்கத்தின் தலையீட்டுடன் ஒரு நாளில் ஒரு விமானம் மூலம் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றது பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறு விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான விமானங்கள் இங்கு வரும்போது அந்த விமானங்களில் சுமார் 75 இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் 300 நபர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய விமானங்களிலேயே 50 அல்லது 75 பயணிகளை ஏற்றுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே விமான டிக்கெட்டுகளின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது அந்த கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நட்சத்திர ஹோட்டல்களுக்கு முறையே 7,500 to 12,500 வரையான கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஏனைய ஹோட்டல்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு அனுமதி கோரிய போது இப்பிரச்சனை உருவெடுத்தது. அதற்கிணங்க நட்சத்திர ஹோட்டல்களில் நாளை முதல் கட்டணங்களை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை 49% வெளிநாட்டுக்கு வழங்கிவிட்டு $600 மில்லியன் மாத்திரமே அவர்களுக்கு கிடைக்கும் எனவும் எஞ்சிய 51% எமா கூறியதாகும் என்று
கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் பௌத்த மத தலைவர்களை சந்தித்து கூறியுள்ளார். அவ்வாறெனில் அந்த வாய்ப்பை ஏன் உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்கியிருக்க முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், எமது நாட்டில் காணப்படுகின்ற லாபமீட்டக்கூடிய தேசிய சொத்தினை வெளிநாட்டுக்கு வழங்க வேண்டாம் என்று கூறுகின்ற போதிலும் அதனை வழங்கியுள்ளனர். 600 மில்லியன் டாலர் மாத்திரமே வெளிநாட்டுக்கு வருமானமாக இருந்த போதிலும் அதனை தேசிய முதலீட்டாளர்களுக்கு வழங்க முடியும் அல்லவா? தமக்கு நெருக்கமானவர்களுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பதற்காக அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகின்றது. எமது ஆட்சி காலத்தில் டாலர் பெறுமதி அதிகரிப்பு குறித்து பரவலாக பேசப்பட்டது. ஆனால் தற்போது அது குறித்து யாரும் கவனத்தில் கொள்வதில்லை. டாலரின் பெறுமதி 200 ரூபாயை அண்மிப்பதற்கு இன்னும் சில இடைவெளியே காணப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தற்போது முழுமையாக பொய்கூறியே ஆட்சியை முன்னெடுத்து செல்கின்றது. இதற்கு முன்னர் பேலியகொட மினுவங்கொட கொரோனா கொத்தனி பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். தற்போது தளதா மாளிகை வளாகத்தில் பலருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது உதயங்க வீரதுங்கவின் உக்ரைன் கொத்தனியாகும். இதே போன்று அனைத்து கொத்தனிகளையும் புறக்கணித்து சுற்றுலாத்துறையை ஆரம்பித்து நாட்டு மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதே அரசாங்கத்தின் செயற்பாடாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை அபிவிருத்தியின் பக்கம் திருப்ப வேண்டுமென்றால் அதில் சர்வதேச முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்ள வேண்டியது அத்தியாவசியமானது எனவும், எமது ஆட்சியில் நாட்டின் அபிவிருத்தியில் சர்வதேச முதலீட்டாளர்களை அழைத்த போது எம்மை தேச துரோகிகள் என விமர்சித்தவர்கள் இன்று தமது ஆட்சியிலும் அதே சர்வதேச முதலீட்டாளர்களையே நம்பியுள்ளனர் எனவும் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனை அபிவிருத்தியில் சர்வதேச முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்ள எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காலத்தில் எமது ஆட்சியில் நாட்டின் அபிவிருத்தியில் சர்வதேச முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்வது நாட்டினை காட்டிக் கொடுக்கும் செயல் எனவும், நாட்டினை விற்கும் நடவடிக்கையை நாம் எடுப்பது தேச துரோக செயல் எனவும் தொடர்ச்சியாக எம்மை விமர்சித்தவர்கள் அன்று மக்களை ஏமாற்றக்கூடிய பொய்களில் இன்று அவர்களை சிக்கிக் கொண்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அன்று கூறிய பொய்களினால் இன்று அவர்களின் ஆட்சியில் நல்ல வேலை திட்டங்களை முன்னெடுக்க நினைத்தாலும் அதனால் பாரிய நெருக்கடியை சந்திக்க நேர்ந்துள்ளது. அண்மையில் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்ட டயர் உற்பத்தி நிறுவனம் கூட எமது ஆட்சியில் விளையாட்டு டயர் நிறுவனம் என விமர்சிக்கப்பட்ட சர்வதேச முதலீட்டாளர்களின் தொழிற்சாலை என்பதையும் கூறிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சியில் அறிவிக்கப்பட்டதற்கு அமைவாக இந்திய அதானி நிறுவனத்திடம் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு பகுதி ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு பகுதியை இந்திய நிறுவனம் பொறுப்படுத்தால் அதற்கெதிராக போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என பெங்கமுவ நாளக்க தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளமையை அடுத்தே இந்த எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் நல்லாட்சி அரசு கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு பகுதியை முழுமையாக வழங்க இருந்ததாகவும், தமது அரசு 49% பங்குகளையே வழங்குவதாகவும் அரசு அண்மையில் விளக்கம் அளித்திருந்தது. மேலும் கடந்த அரசும் அதே நிபந்தனையிலேயே இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைக்கவிருந்தமைக்கான ஆவணங்களை எதிர்கட்சியினர் வெளியிட்டிருந்தனர். முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவும் இதை முன்மொழிந்துள்ள நிலையில் பௌத்த துறவிகள் எதிர்ப்பு வெளியிட ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மேலும் 6 பேரை காப்பாற்ற முடியவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றால் காப்பாற்ற முடியாதவர்களின் மொத்த எண்ணிக்கை 270 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று காப்பாற்ற முடியாதவர்களில் பலர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். மேலும் கொழும்பு 3 பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய பெண்ணொருவரையும், கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 80 வயதுடைய ஆணொருவரையும், முகத்துவாரம் பிரதேசத்தைச் சேர்ந்த 75 வயதுடைய ஆணொருவரையும், கள்ளுத்துறை வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய ஆணொருவரையும், தேகிவழி பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய ஆணொருவரையும், ரத்னபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய ஆணொருவரையுமே இவ்வாறு காப்பாற்ற முடியவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி பனை தென்னிவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் அங்கத்தவர்கள் இருவர் முன்னெடுத்து வரும் உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இயங்கு நிலையில் இருந்த நிர்வாகத்தினை இடைநிறுத்தி 5 பேர் கொண்ட புதிய இயக்குனர் சபை உறுப்பினர்கள் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளரினால் நியமனம் செய்தமைக்கு எதிராக சங்க அங்கத்தவர்களால் கடந்த 5/1/2021 முதல் பணி பகிஷ்கரிப்பு
முன்னெடுக்கப்பட்டது. 8ஆம் தேதி முழு அளவிலான ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்த போதிலும் அதற்கு தீர்வு எதுவும் கிடைக்காத நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட இயக்குனர் சபையை ரத்து செய்ய வேண்டும் எனவும், தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் இயங்கு நிலையில் இருந்த நிர்வாகத்தை செயற்பட அனுமதிக்குமாறும், கிளைக்குழு தேர்தலை நடாத்தி புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டுமென்ற கோரிக்கைகளை முன்வைத்து இரு அங்கத்தவர்கள் 7வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சின்ன பொடியன் புலேந்திரன், மாணிக்கம் தவராசா ஆகிய இரு அங்கத்தவர்களே இவ்வாறு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை இவர்களை பல்வேறு தரப்பினரும் சென்று பார்வையிட்டு வருகின்ற போதும் இதுவரை தீர்வுகள் எதுவும் கிடைக்கவில்லை என ஏனைய அங்கத்தவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள், தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.